மனாக்கிபுல் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல், இமாம் இப்னு ஜௌசி எழுதியிருக்கிறார்கள். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் பத்தி படிங்க. எப்படி கலீஃபா முஅத்தசிமுடைய காலத்திலே மக்களுக்கு முன்னால் நடு வீதியிலே முஅத்தசிம் சாட்டை அடிக்கிறார். ஏன்? ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, குர்ஆன் படைக்கப்பட்டதுன்னு சொல்லி ஊற்றுவேன். ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள். பக்கி இப்னு மக்லத் அந்தலுசில் இருந்து வருகிறார். ஏன் வருகிறார்? அஹமது இப்னு ஹம்பலை கண்ணால் பார்த்து ஒரு ஹதீஸ படிக்கிறதுக்கு அந்தலுசில் ஸ்பெயின்ல இருந்து வருகிறார். பக்தாதுக்கு ஒரு ஹதீஸ படிக்க பக்கி இப்னு மக்லத் சொல்றார், நான் பக்தாதினுடைய பள்ளிக்கு போனேன், அங்கு யஹ்யா இப்னு மஈன் ரஹிமஹுல்லாஹ் இமாமுல் ஜர்ஹி வத்தஅதீல் இமாம் முஸ்லிமினுடைய ஆசிரியர் பக்தாதில் படிச்சு கொடுத்து கொண்டிருந்தார் பள்ளி வாசல்ல. நான் கேட்டேன், எல்லா மனிதரும் கேட்கிறாங்க, யஹ்யா இப்னு மஈன் ரஹிமஹுல்லாஹ் இடத்துல அவர் எப்படி? அவர் ஸிகா. யஹ்யா இப்னு மஈன் சொல்கிறார் அவர் ஸிகா, இவர் தாயிஃப், அவர் தஜ்ஜால், அவர் கதாப். ஒவ்வொருவரை பத்தியும் யஹ்யா இப்னு மஈன் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார், மிகப்பெரிய இமாமுல் ஜர்ஹி வத்தஅதீல் யஹ்யா இப்னு மஈன் சொல்லிக் கொண்டிருக்கார். அப்ப பக்கி இப்னு மக்லத் வந்து தெரியாத மாதிரி கேட்டார், அஹ்மத் இப்னு ஹம்பலை பத்தி என்ன சொல்றீங்க அப்படின்ட்டு. யஹ்யா இப்னு மஈன் சொன்னார், அந்த சங்கையான மனிதரை பற்றியா என்னிடம் கேட்கிறாய்? அவரை பத்தி என்ற கேட்கறது கூட தகுதி இல்லை, எங்களை பத்தி நீங்க அவர்கிட்ட கேளுங்கன்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது சாட்டையால் அடிக்கப்படுகிறார். எதற்காக? ஒரே ஒரு வார்த்தை, குர்ஆன் படைக்கப்பட்டது சொல்லுங்க முடிஞ்சு. முஅத்தசிமுடைய காலத்தில் அடிக்கப்படுகிறார். முழு வாழ்க்கை மாமூர் ரஷீதுடைய ஆட்சியுடைய கடைசி பாதையிலையும் அடிக்கப்படுகிறார். ஹதீஸ் அறிவிப்பதற்கு தடை விதிக்கப்படுகிறது. முஹத்திஸாக இருந்தார் மாமூருடைய காலத்திலே, முஅத்தசிமுடைய காலத்திலே முஹத்திஸாக இருந்தார் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ். அதுக்கு பின்னால் வாசிக் ஆட்சிக்கு வருகிறார், முஹத்திஸாக இருந்தால் ஹதீஸ் அறிவிப்பது தடை செய்யப்படுகிறது அவருக்கு. அதுக்கு பின்னால் முத்தவக்கில் ரஹிமஹுல்லாஹ் வந்து இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பலை முஹயி சுன்னா, சுன்னாவை உயிர்ப்பித்தவர், இமாம் சுன்னா என்ற பட்டத்தை கொடுத்து உலகம் போற்று மாமேதையாக அறிமுகம் செய்து வைக்கிறார். அவருடைய இல்ம் வெளியே கொண்டு வரப்படுகிறது. 10 லட்சம் ஹதீஸ்களை மனப்பாடம் செய்தார்கள் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல். உலக வரலாற்றிலே யாருமே சுமக்காத அறிவை சுமந்தவர் இமாமுனா ஷாஃபியினுடைய மாணவர் அஹ்மத் இப்னு ஹம்பல், இமாமுனா புகாரியினுடைய ஆசிரியர் இமாமுனா அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ். வரதியல்லாஹு அன்ஹு தெருவிலே சாட்டையால் நாய் அடிப்பதை போன்று அடிக்கப்பட்டார்கள் சகோதரர்களே. அதனால் தான் அறிஞர்கள் சொல்வார்கள், மாமூனுடைய மூத்தசினுடைய வாசிக்கினுடைய ஆட்சியினுடைய கருப்பு பக்கம் என்று சொல்வார்கள். அஹ்மத் இப்னு ஹம்பல் இல்முக்காக, அந்த அஹ்மத் இப்னு ஹம்பல் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி இருந்தால் இந்த உலகத்திலே அகீதா தலைகளாக புரண்டிருக்கும். இன்று வரை அஹ்லு சுன்னாவுடைய அகீதா வந்திருக்காது. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் அடிபடவில்லை என்றால் புகாரி போன்ற அறிஞர்கள் உருவாகி இருக்க மாட்டார்கள். ஏன்? அந்த துணிவுதான் ஷேகுல் இஸ்லாம் இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு வந்தது சகோதரர்களே.